டி எம் சவுந்தரராஜன் அவர்கள் பற்றி வெளிவராத பல விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோங்க டி எம் சவுந்தரராஜன் அவங்க ஒரு திரைப்பட பாடகர் மட்டும் இல்லாமல் சிறந்த பக்தி பாடல்களை பாடக்கூடிய ஒரு பக்திவான் அப்படின்னு கூட சொல்லலாங்க தமிழ் திரைப்பட பின்னணி பாடகராக இவர் இருந்து வந்தார் ரெண்டாயிரத்தி மூணில் இவருக்கு பத்மஸ்ரீ விருது கொடுத்தாங்க டி எம் சவுந்தரராஜன் நாற்பது ஆண்டுகள் தமிழ் சினிமாவில் பாடல்கள் பாடிட்டு இருந்தாங்க திரைப்பட பாடல்கள் மட்டுமின்றி நிறைய பக்தி பாடல்கள் பாடி இருக்காங்க நம்ம வீட்டில் இன்னைக்கு கேட்கக்கூடிய பக்தி பாடல்கள் எல்லாமே இவர் பாடுதுதான் சௌராஷ்டிரா குடும்பத்தில் மதுரையில் மீனாட்சி ஐயங்கார் அப்படிங்கிறவரோட இரண்டாவது மகனாக பிறந்தவர் தான் சவுந்தரராஜன் அவர்கள் சௌந்தர்ராஜன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி சுமித்ரா என்பவரை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க பிரபல வித்வான் பூச்சி ஸ்ரீனிவாச ஐயங்காரின் மருமகன் இவர் காரைக்குடி ராஜாமணி ஐயங்காரிடம் முறையாக இசைப்பயிற்சி பெற்று திரையுலகில் நுழைஞ்சாருங்க பல ஆண்டுகளாக கச்சேரி செய்து வந்த இவர ராவ் நட்கர்ணி என்பவர் தனது கிருஷ்ண விஜயம் அப்படிங்கிற திரைப்படத்துல பாடுறதுக்கு அனுமதிச்சாரு அதாவது அந்த முதன் முதல் வாய்ப்பு கொடுத்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது வெளிவந்தது அந்த படத்துல ராதே நீ என்னை விட்டு போகாதடி என்ற பாடலை பாடுவதற்கு ஒப்பம் ஒப்பந்தம் செஞ்சாங்க அதைத் தொடர்ந்து மந்திரி குமாரி தேவகி சர்வாதிகாரி போன்ற படங்களிலும் பாடுவதற்கு இவருக்கு வாய்ப்பு கிடைத்தது தேவகி படத்தில் இவர் பாடி நடிச்சுக்கவும் செஞ்சிருந்தாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு வெளியான பட்டினத்தார் என்னும் திரைப்படத்துல முக்கிய கதாபாத்திரமான பட்டினத்தாராக இவர் நடிச்சிருந்தாரு அருணகிரிநாதர் என்னும் திரைப்படத்திலும் கதாநாயகனாக நடித்து முருக கடவுள் மீது இவர் பாடிய முத்தை திருப்பத்தி திருநகை அப்படிங்கிற பாடல் குறிப்பிடத்தக்க புகழடைந்தது இந்த பாடல் இவர் பாடிய பாடல் தாங்க பிதாமகன் படத்துல சிம்ரனும் நம்ம சூர்யாவும் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க பாத்தீங்களா அந்த பாடல் தாங்க இதய கோளாறு காரணமாக சிகிச்சை பெற்று வந்த நிலையில ரெண்டாயிரத்தி பதிமூணு மே இருபத்தி ஐந்தாம் தேதி மாலை மூன்று ஐம்பது மணிக்கு இவர் சென்னையில காலமானாரு இவரை பற்றி சொல்லணும்னு சொன்னா சொல்லிக்கிட்டே போகலாம் அவருடைய பாடல்களுக்கு நிகர் அவர் மட்டும்தான் அவ்வளோ ஒரு அருமையான மனிதருங்க கண்டிப்பாக இந்த மாதிரி பாடல் பாடக்கூடிய நபர்கள் இந்த காலக்கட்டத்தில் இருக்காங்களா அப்படின்னு நீங்கள் ஒருத்தரை சொல்லுங்கள் பார்க்கலாம் கண்டிப்பாக முடியவே முடியாது ஏன்னா அவங்க முறையாக சங்கீதம் கற்று சங்கீதத்தை சங்கீதமாக பாடினாங்க ஆனால் இப்போ இருக்கக்கூடிய காலக்கட்டத்தில் இசை அதாவது அந்த மியூசிக் மட்டும் உங்கள் காதுகளை வந்து அடைக்குமே தவிர அதில் உள்ள வார்த்தைகளின் அர்த்தகங்கள் என்னென்ன அப்படிங்கிறது நமக்கு சுத்தமாக புரியவே புரியாதுங்க நம்மளோட பல்ஸை மட்டும் ஹைப்பில் வச்சுருக்குமே பேசுகிறோமே தவிர வார்த்தைகள் என்ன பேசுகிறாங்க என்ன பாடுறாங்க அப்படிங்கிறது ஒன்றுமே புரியாது அதை கேட்டுட்டு நம்ம வீட்டில் இருக்கிற கூட கூடிய குழந்தைகளும் வலிப்பு வந்த மாதிரி பிரேக் டான்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று ஆடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா என்னடா நடக்குதுங்க அப்படின்னு கேள்வி கேட்குற மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய பாடல்கள் இருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து நல்ல பாடல்களும் இருக்க தான் செய்யுது அது வந்து குறைஞ்சிருச்சு நூறு பாடல்கள் இந்த மாதிரி இசையில் வந்துச்சுன்னா மூன்று பாடல் ரெண்டு பாடல் அப்படிங்கிறது தான் வந்துட்டு கேட்கக்கூடிய இசைகளில் வரக்கூடிய பாடலாக இருக்கிறது ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் ராஜா சாரா அடிச்சிக்கா ஆளே இல்லை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிடுங்க மேலும் பல்வேறு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ்